வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சுவையான வெங்காய பச்சடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தோடு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். வீட்டில் காய்கறிகளாக சமயத்தில் நம்ம வீட்டில் எப்போவுமே வெங்காயம் வச்சுருப்போம். அதை நம்ம செஞ்சுட்டு சுட சுட சாதத்தோடு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கப்போ இந்த வெங்காய பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் 1/2 ஸ்பூனுக்குமே கொஞ்சம் குறைவாக தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம், கசப்பாயிடும் அந்த வாசனைக்காக தான். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வெந்தயம் சீரகம் ரெண்டுமே நல்லா நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இப்போ வெந்தயம் சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ண அந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பெரிய வெங்காயத்தில் பண்ணுறேன். இதையே நீங்கள் சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கூட உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் கலர் மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நம்ம பிச்சு போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே போகிறது பிச்சு போட்டு வதக்கணும்னா நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். இப்போ புளியை நம்ம பிச்சு போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ புளியுமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு காரம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு கொத்தமல்லி நமக்கு வதங்கி வரணும். ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். நான் ஆற வச்சுருந்த வெங்காயத்தை மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, கட்டியாக தான் நமக்கு இருக்கணும். நம்ம பல்ஸில் போட்டு 2 திருப்பு மட்டும்தான் திருப்பி எடுக்கணும். ரொம்ப நைஸாக மைய வச்சுட்டாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது, சட்னி மாதிரி ஆகிடும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு மஞ்சள் இருக்கணும், அதே சமயத்தில் மையாத மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுனா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அரைச்ச பச்சடியை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துட்ட பிறகு நான் ஒரு 5-6 பல் பூண்டு இருக்கும் தோலோடு தட்டிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, தோலோடு சேர்க்கும்போது நல்லா வாசனை கொடுக்கும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருந்து அந்த பூண்டோட பச்சைத்தன்மை மாறணும், அதனால் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறிட்டு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ தாளிப்பை நம்ம அந்த பச்சடியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம எல்லாம் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய வெங்காய பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.